தாத்தா ஐட்டாங்க ஒரு செடி இருக்கு, அது என்ன செடி கேட்டா, சோளம் ரை சோளம் பண்ண போய் அத்து சாப்பிட வேகமா ஓடனேன். அங்க போய் பார்த்தா ஒரு சோளம் கூட கண்ணில் படல. தாத்தா கூட்டு தாத்தா சோளம் எப்போ தாத்தா வளரும் கேட்டேன். நீ தாத்தா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சாப்பிட்டா மட்டும் போதாது, அது எப்படி வளருது தெரிஞ்சுக்கணும்டான்னு. நீ நினைக்கிற மாதிரி இது மக்கா சோளம் இல்லடா, இதுக்கு பேர் சோளம், இது மாட்டுக்கு வந்து நெல்லுலேருந்து எப்படி வைக்க வருது அதுமாரி மாட்டுக்கு இது வந்து பில்லா அறுத்து போடுறான்டா, ஏற்கனவே கொஞ்சம் அறுத்துருக்கா, அதுலேருந்து எப்படி துடுல் வந்திருக்கு நீயே பாடுறாங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா வாழ்ந்துருக்கு தாத்தா. சரி தாத்தா, என்ன தாத்தா சாப்பிட இருக்குன்னு கேட்டேன். மறுபடியும் தாத்தா சோளம்னாரு. பயப்படாருடா, இது மக்கா சோளம் தான், வீட்டில் இருக்க தரேன்னு சொன்னார். ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தந்து கொடுத்தாரு. என்ன தாத்தா சோளம் கேட்டால் பாப்கார்ன் கொடுக்குறேன்னு கேட்டேன். உடனே திட்ட ஆரம்பிச்சிட்டார். எவன்டா இவன் எங்கேருந்துடா வந்தான்னு. இந்த மொக்கா சோளத்துலேருந்து வந்தது தாண்டா அந்த பாப்காமின்னாரு. திருவிழாக்கு போனால் நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டது பாப்காமு, தியேட்டருக்கு போனால் நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டது பாப்காமு. ஆனால் அந்த பாப்காம் எப்படி வந்து வருதுன்னு தெரில, காசு கொடுத்து வாங்கினா போதாது, அது எப்படி உற்பத்தி ஆகுன்னு தெரிஞ்சுக்கடான்னு.